இந்த விமன் எம்பவர்மெண்ட் பற்றி படிச்சுட்டுருக்கோம். ராமானுஜர் வந்து எப்படி வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அவர் எத்தனை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் அப்படின்றது பார்த்துட்டுருக்கோம். அதில் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து பருத்தி கொள்ளை அம்மாள்னு, அவ வந்து ரொம்ப ஏழை, அவளும் அவள் ஹஸ்பண்ட் வந்து வரதராக அவள் ரெண்டு பேரும் வந்து பிக்சர் எடுத்துட்டு தான் சாப்பிட்டுருக்கா. அவளுக்கு வந்து அத்தனை வரதாழ்வார்னு அவரோட ஹஸ்பண்ட், அவளுக்கு வந்து அத்தனை வசதிகள் கிடையாது, ஆனால் ரொம்ப பக்தியை வர ரெண்டு பேரும் ராமானுஜர் மேலேயும் பெருமாள் மேலேயும் அவளுக்கு அளவு கடந்த மாதிரி பக்தி. அவர் வந்து அந்த ஆச்சாரியன் இது வந்து ரொம்ப விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தி அவளுக்கு. அப்போது ஒரு தடவை வந்து ராமானுஜர் வந்து சீடர்களோட பாத யாத்திரையாக போயின்ட்டுருக்கார். அப்போ வந்து யக்ஞசேஷன் ஒருத்தன், அவன் வந்து பணக்காரன், அவன் வந்து ராமானுஜர் வரான்னு சொல்லி ரொம்ப கிராண்டாக அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக எல்லாம் தடபடலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ராமானுஜர் தன்னோட சீடர்கள் ரெண்டு பேர் அனுப்புகிறா, போய் பார்த்துன்னு வாவாரு. அவளை வந்து அவன் வெளியிலேயே நிற்க வச்சு இப்போ சொல்கிறான், இந்த மாதிரி ராமானுஜர் வந்திருக்கார், இந்த மாதிரி இருக்கார், கேட்டுன்னு வர சொன்னார் அப்படின்னு அப்படியான்னு சொல்லி அவளை வந்து கேட்டுனு நான் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், வர சொல் அவர் ஏழலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவா ரெண்டு பேருக்கும் ஒன்றும் கொடுக்கல, உள்ள கூப்பிடலாம் ஒன்றுமே பண்ணலை. இவா வந்து திரும்பி போய் ராமானுஜர்கிட்ட அவர் ரெடியாக இருக்கிறாரு, அவள் ரெண்டு பேரும் ஆனால் சொல்லலை தங்களை கூப்பிடலாம் உள்ளாரலாம்னு. ஆனால் ராமானுஜராக கேட்குறாரு, சரி நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா, உங்களுன்னா உங்களை உள்ளே போனீங்களா நீங்கள் அப்படிலாம் அவர் கேட்குறார். அப்பா அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் வெளியில் நின்றுருந்தோம், இந்த மாதிரி அவர் கேட்டார், நீங்கள் வந்திருக்கதா சொன்னோம். ராமானுஜர் சொல்கிறார், இல்லை நம்ம அங்கே போக வேண்டாம், ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுன்னா என்ன, பெருமாளோட தொண்டன் யாராக இருந்தாலும், ஏன்னா ஆழ்வார்களே அதை தான் சொல்லியிருக்கார், இந்த குலம் பத்திரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யா பெருமாளோட தொண்டன் யாராக இருந்தாலும் அவளுக்கான மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ராமானுஜர் வந்து இவளுக்கு சீடர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்காதனால அவர் சொல்கிறார், நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, அந்தே ஊரில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோனாக்கா இந்த பருத்தி கொள்ளையம்மா, அவளும் அந்த வரதாழ்வார் அவள் ரெண்டு பேர் இருக்கா. சரி அவள் வீட்டுக்கு ரொம்ப போகலான்னு சொல்லி இவெல்லாம் அங்கே போயிடுறாள். அங்கே போனால் அந்த அம்மாவுக்கு வந்து அதான் நல்ல துணி கூட இல்லையா கொடுத்துக்க, ஸோ அவள் வந்து தவிக்கிறா வெளியில் வந்து, ஐயோ வேலை சேவிக்கணும், சேவிக்க முடியலையே. இப்போ அவர் புரியறது ராமானுஜருக்கு, இந்த அம்மா வெளியில் வந்து பார்க்க முடியலைன்னா அவளுக்கு ஏதோ ஒரு குறை இருந்திருக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து துணி தன்னோட மேல் போர்வை எடுத்து அந்த உள்ளே அப்படி வீசி போட்டுடுறோம். அதை எடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு சொத்துட்டு வந்து வேலைலாம் சேவிச்சுட்டு வாங்கும்னு சொல்லி அவளை கூட்டுன்னு வந்து உள்ளே வந்து அவளுக்கு தளிகைலாம் பண்ண ஆரம்பிக்கும். தளிகை பண்ணுறதே மளிகை கடைக்காரங்கிட்ட வாங்கி தான் பண்ணுறான். அவன் வந்து வேறு ஒரு தப்பான எண்ணத்தில் தான் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ இந்த மளிகை இதை வாங்கி அவளுக்கு அப்படியே வயிறார சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிடுறான். அவளுக்கு அவ்வளோ திருப்தி, நம்ம வந்து இவரை இவன் சிதறர்களையும் கவனித்தோமே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அந்த வரதாழ்வர் வர்றார், இந்த அண்ணா ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி அவர் வந்து பார்க்க வந்து பார்க்குற. அப்புறம் வெள்ளம் இருக்கா, அப்புறம் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், நீ நம்ம என்ன பண்ணணும், இல்லைல்லை நான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் கடனாக வாங்கிட்டு வந்திருக்கேன், அவன் வந்து வேறு ஏதோ ரிட்டர்னுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்லி ஓய் ஹஸ்பண்ட்டை சொல்லுவாள். சரி முதல்ல நம்ம இவாளுக்கு நல்லா வயிறார போட்டுடலாம், அதை பார்ப்போம், அப்புறம் அதை நம்ம அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இவாளை அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஒன்று இப்போ வாளுக்கு அவனுக்கு போய் பார்த்துட்டு பெருமாள் ராமானுஜருக்கு தெரிஞ்சு இவர் அவத்திய பிரசாதம் கொடுக்குறார், நீ போய் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி. சரி அதையும் எடுத்துன்னு போகிறா, எடுத்துன்னு போய் அங்கே நிற்கிறா. அவனுக்கு வந்து என்னடா என்ன, இந்த அம்மா வந்து ஹஸ்பண்டோடையே தன்னை பார்க்க வந்திருக்காள், அவளை மட்டும் தான் போகிறச்சோம் அப்படின்னு. அப்போ அவன் ஹஸ்பண்டும் இவர் போனவொடனே அவனுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். அப்புறம் இவன் அந்த தீர்த்தம் கொடுக்குறா, பிரசாதம் கொடுக்குறா, இதெல்லாம் சாப்பிட ராமானுஜர் மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவன் சாப்பிட்றான். சாப்பிட்ட அப்புறம் அவனுக்கு வந்து அவனுக்கே வெக்கமாக போயிடுறது. அப்புறம் வந்து ஐயோ நான் தப்பு பண்ண நினச்சேன், இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டுட்டு நிறையா அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான், பணமாக கொடுக்குறான், அது பண்ணுறான். அப்போ அவள் ரெண்டு பேரும் சொல்லிடுவாள், ஐயோ இந்த பணத்தினால நாங்கள் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக அடைய போகிறதில்ல, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தோம், எங்களுக்கு வந்து இந்த சேவை பண்ணுறது அவள் ராமானுஜரை சேவிச்சுட்டு அவரை பெருமாளை நினச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு இந்த பணமே வேண்டாம், அந்த பணம் வந்தால் எங்கள் சந்தோஷத்தை எடுத்துடும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இது ராமானுஜர் தெரிய வந்து அவளையும் தன்னோட சேர்த்துண்டு அவளையும் அந்த பெருமாள் சேவையில் ஈடுபடுத்தின. அதாவது மாளுக்கு நம்ம சேவை போகும்போது நம்ம இது சர்வீஸ்டு
சொசைட்டி அதுதான் சர்வீஸ்டு சொசைட்டி சர்வீஸ்டு பெருமாள்ன்றது வந்து இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க்டு தான். ஸோ அதனால் நம்ம சேவைன்னு வரும்போது ஏன்னா அந்த காலத்தில் கோவில்லாம் வந்து அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் சொசைட்டி தான். அதனால் வந்து நம்ம பெருமாளுக்கு சேவை பண்ணும்போது நம்ம வந்து எல்லாமே இருக்கும், இந்த சொசைட்டிக்கும் சேவை பண்ணுறோம். ஸோ இதை தான் அவர் வந்து ரொம்ப அழகாக எல்லா இடத்து எல்லாருக்குமே அதை கல்டிவேட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷாலையும் பார்க்கும்போது அவளுக்குள்ளே இருக்கிற அவளோட மனசை புரிஞ்சுட்டு அவளுக்கு இருக்க ஆர்வத்தை புரிஞ்சுட்டு அவளுக்குள்ள இருக்க திறமையை புரிஞ்சுட்டு அவளை நல்வழிப்படுத்தி அவளுக்கான லைஃப்பில் அவளை மேலே கொண்டுறதுக்கு எல்லாருக்குமே உதவிட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு நம்மளும் நல்லபடியாக இருந்து நம்ம இந்த காலத்தில் விமேன் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் அப்ளிக்மெண்ட் அதெல்லாம் அதெல்லாமோ சொல்லின்னு இருக்கோம். பட் லெட்ஸ் ஃபாலோ இந்த கிரேட் ஆச்சாரியா ராமானுஜா அவரை மனசில் நினச்சிட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு லெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வழியை பார்ப்போம். ஸ்ரீமதி ராமானுஜா.